டிஎன்ஏயூ இந்த யூனிவர்சிட்டியோட என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன கோர்சஸ் அதான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நீங்கள் இதுவே வந்து ஐசிஏஆர் அப்படின்னு இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டோட்டலாக வந்து இந்த க ஐசிஏஆரோட கண்ட்ரோலில் தான் நம்மளுக்கு டிஎன்ஏயூவும் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடில் பண்ணுறீங்க அக்ரிகல்ச்சர்னால் இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணுவீங்க தமிழ்நாடு விட்டுட்டு வேறு ஏதாவது வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல போய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணோம் ஏன்னா அது ஐசிஆர் கண்ட்ரோலில் வரும் ஒரு ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து என்ட்ரன்சஸ் மாறும் ஸோ நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ப்ராசஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு இப்போது அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ்னால் பியூர்லி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபியூஸ் ஆன கோர்சஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இப்போது நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் கோர்சஸ் இருக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இது பார்த்திங்கன்னா பிடெக் கோர்ஸ் அப்புறம் பிஎஸ்சி செரிகல்ச்சர் ஸோ நம்மளுக்கு சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸில் நம்மளுக்கு ஃபைவ் பிஎஸ்சி கோர்ஸஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் ஒன் பிடெக் கோர்ஸ் நம்மளுக்கு இருக்குது ஸோ வந்து அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே நீங்கள் வந்து பிடெக்கும் பண்ணலாம் பிஎஸ்சியும் பண்ணலாம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நாலு கோர்சஸ் இருக்குது பீடெக் ஃபுட் டெக்னாலஜி பயோ பயோடெக்னாலஜி பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இதெல்லாம் தான் அவங்க ஆஃபர் பண்ணுற டோட்டலாக டென் கோர்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ யூஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் கோர்சஸ்லேருந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த கோர்ஸில் இருக்கோ அதுக்கேற்ப கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் அட்மிஷன் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அட்மிஷன் டைரக்ட் அட்மிஷன் நம்மளுக்கு கிடையாது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில மேனேஜ்மெண்ட் கோட்டான் அதுக்குமே நீங்கள் பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான் ஸோ என்டையர்லி ஆன்லைன் தான் அட்மிஷன் ஸோ அதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் மேண்டேட்ரி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் கோட்டாஸ்வல் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க மேனேஜ்மெண்ட் கோட்டானால் காலேஜுக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு அட்மிஷன் போகுமான்னா கண்டிப்பாக இல்லை அதுக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணல அப்படின்னா கம்பல்சரி உங்களால் ஜாயின் பண்ண முடியாது இது நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அதோட வெப்சைட் லிங்க் டிஎன்ஏயோட வெப்சைட் லிங்க் அட்மிஷனுக்காக அண்ட் மெயில் ஐடி நாலு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் க்ளியராக கொடுத்துட்டாங்க ப்ரிண்டட் அப்ளிகேஷன் இஸ் நாட் அவைலபிள் நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் கிடையாது எல்லாமே ஆன்லைன் தான் இப்போது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்டுக்கு போவீங்க நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆர் எந்த இயர் நீங்கள் பா இப்போ பார்த்துட்ருக்கீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் லிங்க்கே வந்து இதாக இருக்கும் இல்லை டேரெக்டாக இந்த லிங்க்கே நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அட்மிஷன் ஒன்லி ஒன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் நேமில் ஒன்ஸ் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து பொறுமையாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆசண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை இங்கே டைப் பண்ணணும் ஸோ இங்கே வந்து அந்த நேம் அண்ட் இங்கே வந்து இனிஷியல் ஸோ அதுக்கு வந்து அவங்களே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி வந்து நல்லா வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க ஏன்னா வந்து ஆன்லைனில் அட்மிஷனுங்கிறனால உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்போ அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் மெயிலில் தான் அனுப்புவாங்க இல்லைன்னா எஸ்எம்எஸ் தான் அனுப்புவாங்க ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் ஒரு மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக வரல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அட்மிஷன் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ இந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக பண்ணுங்கள் ஆதார் நம்பர் அண்ட் இது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போவீங்க நெக் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கல ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் காமிச்சிருக்கேன்னா இதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் கேட்கும் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கம்பல்சரி அப்புறமேட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு உங்களுக்கு டுவெல்த்து முடித்தோன்னே அப்ளை பண்ணுவீங்க இல்லை நெக்ஸ்ட் இயர் பேட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்போ நீங்கள் இந்த வீடியோ ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு அதுக்காக தான் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னா ஒரு சில கோட்டா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் இருக்கணும்னா டென்த் மார்க் ஷீட் இருக்கணும் டுவெல்த் மார்க் ஷீட் இருக்கணும் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக நம்மளுக்கு தேவைப்படும் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்பே வந்து உங்களுக்கு காசும் கட்டுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் தான் எகேன் ஆன்லைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் எல்லா வந்து மற்ற கேட்டகரிஸ்க்கும் எஸ்சி எஸ்சிஏ ஆர் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கட்டணும் ஓகே நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா ப்ராசஸும் பக்காவாக முடிக்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து உங்களோட அந்த மொபைல் நம்பர் மே இமெயில் ரெண்டுக்குமே அனுப்புவாங்க அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது அதான் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கான நம்பர் ஸோ அதை வச்சு நீங்கள் திருப்பி லாகின் பண்ணீங்க சேம் அதே வெப்சைட்டில் நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடித்தோடனே அதே யூசர் நேம் அண்ட் வந்து பாஸ்வேர்டோடு நீங்கள் லாகின் பண்ணும் உங்களுக்கு வந்து அந்த க கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் அதை நீங்கள் அப்புறம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீ வந்து அதை எடிட் பண்ணணும் அப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து டேட் செப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் அப்ளிகேஷன் பற்றின ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ நான் இது எல்லாத்தையும் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை திருப்பி எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போவோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் நம்மளுக்கு டோட்டலாக வந்து டுவெண்ட்டி எயிட் ப்ரைவேட் காலேஜஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு அப்புடின்னா என்னென்னா அந்த டிஎன்ஏயுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ் நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் ப்ரைவேட் காலேஜஸும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபோர்டீன் வந்து கான்ஸ்டிவெண்ட் காலேஜஸ் டிஎன்ஏயூலே இருக்க கான்ஸ்டுவன்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் மாதிரி ஸோ ஃபோர்டீன் வந்து நம்மளுக்கு அந்த கேட்டகரியிலே டுவெண்ட்டி எயிட் ப்ரைவேட் காலேஜஸ் நம்மளுக்கு இருக்குது நான் ஏன் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ காலேஜ் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டிஎன்ஏஓட கான்ஸ்டுவன்ட் காலேஜஸ் அதுலேயே வந்து மெம்பர்ஸாக இருக்க காலேஜஸ் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா பிடிஎஃப் கீழே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டோட்டலாக இதெல்லாம் தான் ஈச் அண்ட் எவ்ரி காலேஜுக்கு வந்து அட்ரெஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதோட ரெஃபரன்ஸ் இது நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியாது நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால இதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் மதுரை திருச்சி அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்களோட காலேஜஸ் இருக்குது அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் தஞ்சாவூர் எகேன் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் காலேஜஸ் இருக்குது ஸோ இந்த ஃபோர்டீன் காலேஜஸ் தான் அதோட கான்ஸ்டியூவெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு அதோட சீட்ஸ் எப்படி இருக்கும் ஸோ கோர்சஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃபர்ட் அட் கான்ஸ்டியூவெண்ட் காலேஜஸ் அதான் நான் சொன்னேன் கான்ஸ்டியூவெண்ட் காலேஜஸ் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஃபோர்டீன் காலேஜஸ் இந்த மேலே காமிச்சேன்ல இந்த ஃபோர்டீன் காலேஜஸில் கோர்சஸ் என்னென்ன எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிறீங்க பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த செவன் காலேஜஸில் நம்மளுக்கு அது அவைலபிளாக இருக்குது இப்போது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் டோட்டலாக வந்து அதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து போ ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நைன்ட்டி நைன் இப்போ நான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு சொல்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்க காலேஜுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ஆர்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாமே இதுக்கப்புறம் இருக்க எல்லாமே வந்து கோட்டாவில் போகிறது இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஐசிஏஆர் அப்புடின்னா டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணுவாங்களா அதுக்கு ஃபிஃப்டீன் அந்த மாதிரிலேருந்து எயிட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டோட்டலாக சேர்த்து நம்மளுக்கு இவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூரில் இருக்க காலேஜில் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஒன் செவன்ட்டி எயிட் சீட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து வீடியோ முடிஞ்சோன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக இவ்வளோ வந்து இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வரும் இதே மாதிரி வந்து ஹார்ட்டிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சருக்கு நம்மளுக்கு மூணு காலேஜஸ்ல இருக்குது அதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீடெயிலாக சீட் மேட்ரிக்ஸ் இங்கே அவைலபுளாக இருக்குது நீங்கள் ஒரு ஒரு கோட்டா படி போகலாம் அது ஒரு ஒரு கோட்டா என்ன அப்படிங்கிறது நான் கீழே வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி வந்து பீடெக் ஆகட்டும் பிஎஸ்சி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஒரு சில கோர்சஸ் இப்போ பீடெக் பயோடெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது ஒரு காலேஜில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதே இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் ஒரு சில சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் தான் இருக்கும் ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த காலேஜ் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த செவன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வந்து உங்களான காலேஜ் ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் அவங்களே நீட்டாக டேபிள் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க ஸோ இல்லை இல்லை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக எதுவும் இல்லை நீங்களே பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது நான் சொன்ன மாதிரி அஃப்லியேட்டட் காலேஜஸ் அப்படின்னா வந்து டிஎன்ஏயூவில் அஃப்லியேட் இருக்க ப்ரைவேட் காலேஜஸ் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது கவர்மெண்ட் காலேஜஸ் இப்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அதெல்லாமே இங்கே நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஏசி இந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு இந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் அப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் இதே மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் நம்மளுக்கு இருக்குது ஒரு ஒரு கோர்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து காலேஜஸ் அண்ட் அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸ் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி எயிட் காலேஜஸ் நம்மளுக்கு வரும் இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ வந்து சீட் மேட்ரிக்ஸ்னு பார்த்துட்டோம் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த ப்ரைவேட் காலேஜஸ் அஃப்லியேட்டட் காலேஜஸ் இருக்குல்ல அந்த அஃப்லியேட்டட் காலேஜஸில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த சீட் வந்து டிஎன்ஏயோட ஜென்ரல் கவுன்சிலிங் இந்த ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்னு சொன்னல அந்த கவுன்சிலிங் வச்சு தான் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த சீட் வந்து ஃபில் பண்ணுவாங்க மிச்சம் இருக்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த சீட்டு தான் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகும் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இது இம்பார்ட்டன்ட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எதாவது சொல்கிறேன் ஆன்லைனில் மட்டும்தான் அதனால அதை ப்ராப்பராக பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா என்னென்ன கோர்ஸஸ் என்னென்ன காலேஜஸ் என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட் இருக்குது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அதோடய எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் சுட் ஹவ் பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இந்த அகாடமிக் ஸ்ட்ரென்த்தாக ஸோ வந்து டுவெல்த் டென் ப்ளஸ் டூ இயர்ஸ் அப்படின்னா எல்லா ஐ மீன் ப்ளஸ் டூ மெயினாக அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே வந்து பாஸ் ஆகிருக்கணும் இது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிடெக் பயோடெக்னாலஜி இந்த சிக்ஸ் கோர்சஸ் வந்து நீங்கள் பர்சியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு பிசிபிஎம் இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஆஃபர் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து பிசிபி அண்ட் ஃபோர்த் சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த குரூப் இதெல்லாம் நீங்கள் படிச்சு இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த கோர்சஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிசிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட்ஸு அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனீஸ் பாலஜி இதுக்கு இந்த செகண்ட் கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பீடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு பிசிபிஎம்மாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பிசிசிஎம்மாக இருக்கலாம் இந்த ரெண்டு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இது நம்மளுக்கு இன்னொரு சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க இப்போது நெக்ஸ்ட்டு இப்போது வந்து நான் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க அப்போ நீங்கள் டென்த்து டுவெல்த்து மார்க் அதெல்லாம் போட்டிங்களா அப்போது உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு வந்து அவங்க கொடுப்பாங்க ரேங்க் பேஸிஸில் தான் மெரிட் பேஸிஸில் தான் வந்து இங்கே அட்மிஷன் ஸோ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு எப்படின்னா ரேங்க் பொறுத்து தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களெலாம் போட்டு ரேங்க் லிஸ்ட் வரும் அந்த ரேங்க் லிஸ்டாக வந்து பேஸிஸ்தான் வச்சு தான் வந்து உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும் அந்த ரேங்கிங் ப்ரொசீஜர் எப்படி

ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீ உங்களுக்கு வந்து மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்களே அக்ரிகேட் போட்டு பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் மார்க் எல்லாத்துக்கும் ஹண்ட்ரடா அப்போ அதை என்ன பண்ணுவோன்னா இந்த ப்ராசஸில் கன்வெர்ட்டிங் டூ ஃபிஃப்டி அதான் ஃபிஃப்டியெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம்ல அப்போ நீங்கள் வந்து ரொம்பலாம் ஒன்றும் பண்ண வேணாம் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம் இந் உங்களுக்கு கிடச்சிருக்க மார்க்கை டூவால் டிவைட் பண்ணிட்டே வாங்க அப்போது அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மார்க் கிடச்சிடணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு அக்ரிகேட் புரியுதா ஸோ இந்த அக்ரிகேட் பேஸிஸில் தான் ரேங்க் லிஸ்ட் போட்டு ரேங்க்ஸ் வச்சு தான் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரே ரேங்க் வருது அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேக்ஸை தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க மேக்ஸ் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இருக்கும்ல அதோட அக்ரிகேட் பார்ப்பாங்க அதுவும் ஒன்றா இருந்தால் ஃபிசிக்ஸுக்கு போவாங்க அதுவும் ஒன்றா இருந்தால் கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க இது எல்லாமே சேமாக இருந்தால் யார் வந்து எல்டஸ்ட் அவங்களோட ஏஜ் பேஸிஸில் போவாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து குமலூரில் இருக்க காலேஜில் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் உண்டு ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன் இது நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் வேணும்னா அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க முக்கியமானது வந்து எவ்வளோ மார்க் நான் வாங்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு இது வந்து எலிஜிபிள் இது இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் மினிமம் ஆனால் மினிமம் வச்சு உங்களால் வந்து ஒரு சீட் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹையஸ்ட் மார்க்கை வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ மார்க் வாங்கணும்னு இல்லை உங்களோட மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள் சிபிஎஸ்சினால் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் செவன்ட்டின்னு எய்ன் பண்ணுங்கள் ஸ்டேட் போர்ட்னால் வந்து அதே மாதிரி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி அந்த மாதிரி ஹை மார்க்ஸுக்கு எயின் பண்ணுங்கள் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஓசி ஓப்பன் காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அக்ரிகேட் ஆஃப் ஆல் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் பிசிஎம்க்கு ஃபிஃப்டி எம்பிசிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாத்துக்கும் பாஸ் இந்த குவாலிஃபையிங் சப்ஜெக்ட்ஸ் இதுதான் நம்மளுக்கு வந்து மினிமம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் வந் இயர்ஸ் தான் வந்து ஏஜ் லிமிட் இது வந்து எல்லா கேட்டகரிக்கும் ஆனால் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு மட்டும் வந்து நோ ஏஜ் லிமிட் ஓகே நெக்ஸ்ட்டு யாரெலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா வந்து தமிழ்நாடுல இருக்க பர்மனண்ட் ரெசிடென்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒரே வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இது ஒரு சில வந்து கோட்டா வழியாக போகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்கும்னா ஓசிக்கு போகிறவங்களுக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ரிசர்வேஷன் பிசிக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு டுவெண்ட்டி எஸ்சிக்கு வந்து ஃபிஃப்டீன் எஸ்சிஏக்கு வந்து த்ரீ அண்ட் எஸ்டிக்கு ஒன் பர்சன்ட் ரிசர்வேஷன் இது ரிசர்வேஷன் நம்மளுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸ் வந்து அவங்க ரிசர்வ் பண்ணிடுவாங்க இது ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிசர்வேஷன் நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க உங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னா வந்து சிக்ஸ் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ டோட்டலாக வந்து ஒன் ஒரு இயரில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அதில் சிக்ஸ் சீட்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சீட்ஸ் அவங்களுக்கு ரிசர்வ்டாக இருக்கும் அப்படி அவங்களோட ஃபாதர் ஆர் மதர் வந்து எதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸாக இருக்காங்க அப்படின்னா வந்து வந்து நீங்கள் அந்த ஒரு கோட்டாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து யாருக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா யாருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வேணும்னா வந்து கடைசியில் இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சிக்ஸ் சீட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டரோட டிசன்டென்ஸாக இருக்கீங்கன்னா ஒன் சீட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருக்கீங்க இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஆர் ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபோர் சீட்ஸ் வந்து அதுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஏஆர் கோட்டா மேலே இருந்துச்சு ஐசிஏஆர் கோட்டா அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க நேஷ்னல் லெவல் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு நான் சொன்னேன்ல ஐசிஏஆரே கண்டக்ட் பண்ணோம் அந்த நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது வந்து ஐசிஏஆர் ஏஏஐஇஇ அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க இது நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுலேருந்து வர ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸ் வந்து இங்கே வந்து அதுக்கான ஒரு கோட்டா உண்டு என்ஆர்ஐஸ்க்கும் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்கும் வந்து கோட்டா உண்டு இது வேணும்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் அண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஷிப் கோட்டா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கோட்டாஸ்லேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ வந்து இதெல்லாமே நம்மளுக்கு இருக்குது அதுக்கப்புறமேட்டு இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நான் அப்ளைலாம் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட அந்த கவுன்சிலிங் ஸ்கோரிங் வந்து நடக்கும்போது போது நீங்கள் அந்த டிகிரி அண்ட் காலேஜ் வந்து உங்களோட ரேங்க் பேஸிஸில் வந்து ஆப்வியஸ்லி எல்லா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சூஸ் பண்ணுவீங்க எல்லா டிகிரி ப்ரோக்ராம்ஸுக்கும் பிடெக் பிஎஸ்சி எல்லாத்துக்குமே ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கட் ஆஃப் மேலே யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஒரு இமெயில் அனுப்புவாங்க ஸோ அதோட பேஸஸ் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க எகெயின் ஆனால் இது வந்து ஆன்லைனில் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது கட்டினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் பண்ண அலோவ் பண்ணுவாங்க ஸோ கவுன்சிலிங் நடக்கும் போது நீங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாற்ற முடியும் நிறையா வந்து மாற்ற முடியும் முடியாது அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நீங்கள் வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டிருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு இப்போ கவுன் ஆஃப்டர் த ஆன்லைன் கவுன்சிலிங் இது கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வெரிஃபை ஆகி உங்களுக்கு சீட்டும் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்டணும் ஸோ ட்வெண்ட்டி தௌசண்ட் இதுவுமே வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க இது கட்டிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஓகேவாயிருச்சு ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு அண்ட் இது வந்து எகெயின் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இப்போ எப்படி தான் இருக்கும் நான் எல்லாமே செலக்ட்டு கூட ஆகிட்டேன் எப்படி தான் இருக்கும் இங்கே என்ன படிப்போம் அப்படின்னா இது டோட்டலாக வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபோர் இயர் கோர்ஸ் பிடெக் பிஎஸ்சி எல்லாமே உங்களுக்கு நாலு வருஷம் கோர்ஸு நாலு வருஷம் அப்படின்னா எட்டு செமஸ்டர்ஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ இது தான் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கான சிஸ்டமாக இருக்கும் ஃபோர் இயர் கோர்ஸாக இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சாயில் பற்றி வாட்டர் பற்றி சீட்ஸ் பற்றி அதுக்கு என்டமாலஜி ஜெனடிக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஜாகிரஃபி ரிலேட்டட் பயாலஜி ரிலேட்டட் ஜுவாலஜிஸ் மெயினாக நம்மளுக்கு இருக்காது பாட்டனிஸ் மெயினாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி வேணும் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பா ஸோ அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஐ மீன் வந்து அந்த ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு ஃபீஸாக இருக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு குறச்சுக்குவாங்க எப்போ அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கப்போ உங்களுக்கு அதெல்லாம் குறச்சிக்குவாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா இது செவன்ட்டி தௌசண்ட் இது எல்லாமே வந்து அஃப்லியேட்டட் காலேஜஸ்க்கு அஃபிலியேட்டட் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ்க்கு இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே இங்கே சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஐ மீன் வந்து இது உங்களுக்கு ஓகேவாயிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அதே தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செம்மோட ஃபீயாக இருக்கும் ஸோ அதே தான் இங்கே உங்களுக்கு டேபிள் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டுவன்ட் காலேஜஸ் கான்ஸ்டுவன்ட் காலேஜஸ்னால் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன் ப்ர அதோட கவர்மெண்ட் காலேஜஸ் அதோட வந்து மெம்பர்ஸ் மாதிரி இருக்க காலேஜஸ் டிஎன்ஏயூவில் ஸோ அதுக்கு டோட்டலாக வந்து ஒரு ஒரு ஃபீஸும் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபைனலாக வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா

டெக்னாலஜிங்கிற அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சருமே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் இதுக்கு கீழே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோட்டா வந்து நீங்க எதாவது ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு கோட்டாக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க யாருக்கெலாம் கொடுப்பாங்க என்ஆர்யா இது எக்ஸ் சர்வீஸ் மேன் அதெல்லாத்துக்குமே இங்கே என்னென்னலாம் வந்து எதுக்கெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்க கீழே கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி யூஜி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்ஸ் ஏன் வந்து ஜேர்னலிசம் போகலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மட்டுமே பேஸஸாக வச்சு நிறைய ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ்லாம் இருக்குது அதில் உங்களை ரைட்டர் எடிட்டர் அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் ஜேர்னலிசம் சைடு போகலாம் அது இல்லாமல் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஃபீல்டுக்கு நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எம்எஸ்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேர்ட்டி த்ரீ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சேம் டிஎன்ஏயூலேயே எம்டெக் பண்ணணும்னா செவன் கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ்சி ஆர் எம்டெக் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்களோ பிஎஸ்சி பண்ணியிருந்தா எம்எஸ்சி பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பிடெக்னால் எம்டெக் பண்ணுவீங்கள்ல இது பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹையர் எஜிகேஷனுக்கு போகணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு நைன்ட்டி மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நைன்டி மினிட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு யூஜியில் என்ன படித்தீங்களோ அதே தான் கேட்பாங்க மிச்சம் ஒரு டென் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிட்யூட் மாதிரியும் இன்னொரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி ஆனால் டிஎன்ஏயூவில் யூஜிக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் எழுதியே ஆகணும் அதுக்குமே இதே மாதிரி தான் ப்ராசஸ் போகும் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுகிறனால தௌசண்ட் ருபீஸ் வந்து நார்மல் கேட்டகரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்சி எஸ்டி எஸ்சி கேட்டகரி கட்டுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஹெச்டி பண்ணலாம் அதுனா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிசர்ச்சராக போகலாம் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஹை லெவல் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர்லேயே பர்சியூவ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து இதுக்கப்புறமே யூஜிக்க அப்புறமே அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஐடிசிஸ்போர்ஸின் சின்ன்கென்டா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் போகலாம் இல்லை எனக்கு அடுத்த வந்து வேறு ஃபீல்டுக்கு போகணும் நான் ஒரு டிகிரிக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம் அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னா இதில் ஆல்ரெடி நீங்கள் நிறையா வந்து லைஃப் சயின்ஸு ஜாகிரஃபி ஆப்டிடியூட் பேஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் அந்த மாதிரி படிக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட் நீங்க அங்க போகலாம் இல்ல அப்படின்னா நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்பெசிபிக்கா எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அதெல்லாம் இந்த ஐபிபிஎஸ்எஸ்ஓ எஃப்சிஐ ஏஐசி என்சிஎஸ்ஐ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா இப்போ எஃப்சிஐ அப்படிங்கிற எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அதுக்கான டேரக்ட் போஸ்ட்டுக்கு உங்களே வேலைக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை முடிச்சுட்டு பிஎட் பண்ணிட்டு டீச்சராக போகலாம் இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஒரு ஃபார்ம் டைரி அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து இதை டிகிரி படிச்சுட்டு இதுவா அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்போது அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்கேலில் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் சைட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபா ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி நீங்கள் போகலாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்லேயே நீங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி போகலாம் இல்லை அப்படின்னா எம்பிஏ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எம்பிஏ இன் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து டிஎன்ஏயுலேயே ஆஃபர் பண்ணுறாங்க அதை நீங்கள் முடிக்கலாம் எம்பிஏ முடிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ஐஐஎம்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரினவுட் கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ ஒரு டென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு திங்க் பண்ணலாம் வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இதோட கம்ப்ளீட் பிடிஎஃப் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி பிளேலிஸ்ட் போய் பாருங்க டுவெல்த்துக்கு ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டே டியூன் பை